இந்த வீடியோல எல்லாருக்கும் ஃபேவரட்டான தோசை மூணு வெரைட்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறுதானிய தோசை, ஜவ்வரிசி தோசை அண்ட் லாஸ்டா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஹோட்டல்ல கொடுக்குற கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுதானிய தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இது பாலிஷ் பண்ணாத அரிசின்றதுனால இந்த கலர்ல இருக்கு. தண்ணி நல்லா தெளிவாகிற வரைக்கும் 7-8 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறணும். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். உளுந்தும் 4 மணி நேரத்துக்கு ஊறணும். 1/2 கப் அவலை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்பயும் போல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஜாரை கழுவுறதுக்கு கொஞ்சமாக விம்ஜில் தண்ணி சேர்த்து 1-2 பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக க்ளீன் ஆகிடும், உளுந்தோட ஸ்மெல்லும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை புளிக்க வச்சிடலாம். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஆகும். மாவை நல்லா புளிச்சதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். மாவு நல்லா பொங்கி வந்தாச்சு, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் எப்பயும் போல தோசை ஊற்றிக்க வேண்டிதான். கண்டிப்பாக அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்கும் போது நம்ம இட்லி அரிசியில் செய்கிற தோசை மாதிரியே அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் இருக்கும். இவ்வளோதான் கிறிஸ்பான வரகரிசி தோசை ரெடி. ஹோட்டல்லாம் கிடைக்கிற பேப்பர் ரோஸ்ட்டுக்கான மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசி, 3 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதும் கிரைண்டர் இல்லாட்டி மிக்சி எதில் வேணால் அரைச்சிக்கலாம். எதில் அரைச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும். நான் இன்னைக்கு கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் அந்த நர நரன்னு இருக்க பக்குவத்துல அரைச்சிக்கலாம். மாவு நல்லா புளிச்சதும் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசைய திருப்பி போட தேவையில்லை, 1 சைடு வெந்தாலே போதும். ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி அவ்வளோ கிறிஸ்பா இருந்துச்சு. அடுத்து ஜவ்வரிசி தோசைக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஆல்ரெடி கருப்பு உளுந்து வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு, இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாவும் புளிக்கணும், புளிச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து தோசை ஊத்திட வேண்டிதான். இன்னைக்கு நான் காமிச்சிருக்க 3 தோசைக்குமே மாவு புளிக்க வச்சு தான் தோசை ஊத்த முடியும். மாவு புளிக்க வைக்காம இன்ஸ்டன்ட்டா செய்யற மாதிரியான தோசை வெரைட்டிஸோட வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்கும் லாஸ்ட்ல தரேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசை ஊத்திக்க வேண்டிதான். அவ்வளோதான், 3 தோசையுமே ரெடி. கண்டிப்பாக இந்த தோசை வெரைட்டிஸை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான தோசை வெரைட்டிஸோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.